ஆயிட்டா அப்ப எப்படி எனக்கு தரமாட்டே. ஹாய், ஹலோ, வெல்கம் டு மகளிர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் டைம்ல ஒரு அழகா ஒரு டீ அந்த மாதிரி ஒரு டீ இல்லை சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃப் வந்து அப்படி கிளம்பி வந்துட்டே இருந்தோம். வந்துட்டே இருக்கும்போது வலசராகத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பு, பிங்க் சாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷாப்பு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய விஷயங்கள், அதாவது சாண்ட்விச், ப்ரெட் ஆம்லெட்ஸ், அந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அங்கே அடிஷ்னலாக என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, என் ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி பிங்க் ஷேட் அடிக்கும். கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பிங்க் கலரில் நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாய் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மசாலா சாய் தானா, அதாவது குங்குமப்பூ, பாதாம் அதெல்லாம் போட்டு செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கேட்கும் போதே நமக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அதனால. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்கிறேன். சைட் பை சைடு வந்து நான் வந்து மசாலா ப்ரெட் ஆம்லெட் அஸ் வெல் அஸ் சீஸ் மேகி வந்து ஆர்டர் பண்ணிக்கேன். ஸோ ஈவினிங் டைமில் இந்த சின்னதாக நொறுக்கிதி நம்ம அடிச்சுட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு சின்ன மசாலா டீ மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லி கார்னிஷ் வித் நட்ஸ். அப்புறம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, சும்மா அந்த ரோஸ் பட்டர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. சைட் பை சைடு வந்து நமக்கு ப்ரெட் ஆம்லெட்டும் வந்துச்சு, மசாலா ப்ரெட் ஆம்லெட். எனக்கு தரமாட்டேன். நைஸ், பட் ஒன்றும் ட்ரையா இருக்கு. கரெக்டான டேஸ்ட், நல்ல கரெக்டான டேஸ்ட். பேக்கெட்ல குட் மேகி நல்லா இருக்கு, மேகி சாண்ட்விச்.
எப்படியும் ஓகே, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மசாலா மில்க் தான் அது. ஸோ அவங்க சொல்லும் போதே கொடுக்கும் போதே சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க சார், மசாலா டீ மாதிரி தான் சார். அது வந்து நிறைய குங்குமப்பூவும் நட்ஸ்லாம் போட்டு மிக்சராக தருவோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓகே, ஒரு மாதிரி ஐபிஸ்கஸ் டீ மாதிரி தான் இருந்தது அது, ஒரு லிட்ரலி அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஓவரால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கடையில். ஸோ பதிவே நாங்கள் வந்து இன்றைக்கி டாக்டர் பரத்தை வந்து மீட் பண்ணுவோம், அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோ உங்களை நான் அட்டாச் பண்ணுறேன். பதிவு ஒரு பக்கத்துலேயே ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்குது, அங்கே ப்ளே பண்ண வரான்னு நினைக்கிறேன். ரெகுலராக இங்கே வந்து ஷாப்பில் டீ சாப்பிட்றாரு, ஐ மீன் ஏதாவது சேட் ஐட்டம் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் ஒரு மீட் பண்ணோம், ஒரு செல்ஃபி எடுத்தோம், அந்த செல்ஃபி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வெல், அந்த சாய் பற்றின டீடெயில்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது என்னென்னா, இது வந்து காஷ்மீரி லீஃபில் வந்து அதை வந்து கொதிக்க வச்சுட்டு அது மூலிமா தான் அந்த பிங்க் கலர் வந்து அது மூலிமா தான் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அது வந்து பவுடர் கிடையாது, டீ வந்து பவுடர் மூலிமா பண்ணுறது கிடையாது, அந்த லீஃப் மூலிமா தான் அந்த ரோஸ் கலரில் வந்து வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சின்னாமன் அந்த மாதிரி நிறைய அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு தான் அந்த டீ வந்து தயாரிக்கணும். இன்ஃபேக்ட் அது வந்து நம்ம ஃபோட்டோவில் பார்க்க வேறு மாதிரி இருக்குது, லைவாக வந்து வேறு மாதிரி இருக்குது. அதை நம்ம வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க, இது வந்து ஒரு மசாலா டீ மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அது எனக்கு பெருசாக தெரியல, நல்லாவும் இருந்தது அது. இந்த நட்ஸ்லாம் போட்டு கொடுத்ததுனால ஓரளவு நல்லாவே இருந்தது அது. லிட்டரலாக சொல்லணுன்னா நம்ம ஐபிஸ்கஸ் டீ யாராச்சும் குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஃப்ளேவரில் இருந்தது அது, நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்றைக்காக இருக்கேன் தான் ட்ரை பண்ணேன். பரிபாய் இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த இடம் தெரியணும்னா நான் அட்ரஸ் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சே ஃப்ரம் டுமாகோலி.